சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவிக்கி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயம் பார்க்குறோம், சாங்கியோகம் பார்க்குறோம். அதில் 48வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சமத்துவம் யோக உச்சதே அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பித்தார். சமத்துவம்தான் யோகம், சமநிலை தான் யோகம் சொல்லி முடிக்கிறார். சமநிலை, மனசு பாதிக்கப்படாமல் இருக்கணும், எந்த பலனையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். பொதுவாக இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஸ்ரீராமரே சொல்லலாம். முதல் நாள் கூப்பிட்டு பட்டாபிஷேகம்னு சொல்கிறார், அதனால் அவர் சந்தோஷம் அடையலை. அவர் பட்டாபிஷேகத்தை அவர் ராஜ்யத்தை அடுத்த நாள் பட்டாபிஷேகலைன்னு சொல்லி வருத்தம் அடையலை. ஏன் கேட்டால் அது ரெண்டுலையும் சமநிலையாக அவர் எப்படி இருக்க முடியும்னு கேட்டால், யோகத்தில் இருக்கார். அதான் யோகத்தில் எப்படி இருக்க முடியும்னு கேட்டால், அவர் ஸ்வயம் பகவான், அதனால் யோகத்தில் இருக்கான்னு பொதுவாக சொல்லலாம். நம்ம ஸ்வயம் பகவான் மட்டும் இல்லை, அவர் யோக வசிஷ்டம் கேட்டவர். பொதுவாக வில்வித்தெல்லாம் வசிஷ்டரை குருகுலாசம் பண்ணி வேதங்கள் சாஸ்திரங்கள், அதுக்கப்புறம் வில்வித்தை தனுர்வேதம் கூட வில்வித்தெல்லாம் கட்டிட்டு 12 வயசில் வித்தையெல்லாம் அந்த படிப்பெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு அரண்மனைக்கு வர. ராஜாக்களுக்கு கொஞ்சம் உலக ஞானம் இருக்கணும், அதுக்காக என்ன பண்ணுறா, பின்னாடி ராஜ்யத்தை ஏற்றிக்கூடிய இளவரசனாக இருக்க தொட்டும் திக்விஜயம் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார் தசர சக்கரவர்த்தி. பல ஊருக்கு போயிட்டு வரார், உலம் அப்படியே சித்தின்னு வரார், பூமியில் பல பூமியை சித்தின்னு வரார். அப்படி சித்தின்னு வரும்போது, உலகத்தை சித்தின்னு வரும்போது பல கஷ்ட நஷ்டங்களை பார்க்குறார். பல கஷ்ட நஷ்டம் பார்த்தோன்னே பகவானுக்கு கொஞ்சம் ராமருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஏன்னா நிறையா கஷ்டங்கள் தான் கண்ணுக்கு தெரியுது. நிறையா ஜனங்கள் துன்பப்படுறா மனசினால், சரீர துன்ப சரீர சிரமத்தை காட்டிலும் மன துன்பம் ஜாஸ்தியாக இருக்கு. இதுக்கு விமோச்சனம் இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் வந்து எல்லாம் போயிட்டு வந்து திக்விஜயம் போயிட்டு வந்து வந்து பார்த்தா முகம் வாடி இருந்தது. தசரருக்கு ஒன்றும் புரியல, ஆனால் வசிஷ்டர் கேட்டால் ஏன் ராமா உன் முகம் வாடி இருக்குன்னு கேட்டார். தசரர் இந்த வசிஷ்டர் குருவாக இருக்கோண்டு மனசில் உள்ளது அப்படியே சொன்னேன், இது மாதிரி ஜனங்களை பார்த்தேன் அப்படியே உலகத்தையே நான் சித்தின்னு வரும்போது என்னாச்சுன்னு கேட்டால், எல்லா ஜனம் சில பேர் முகம் அந்த முகம் வாடி இருக்குது, நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, நிறையா துன்பப்படுறதா நிறையா இருந்தது, சுகம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, துன்பம் நிறையா இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொன்னோடனே இதுக்கு அப்போ தான் பகவான் சொல்கிறான், அப்போ தான் வசிஷ்டர் உபதேசம் பண்ணால் யோக வசிஷ்டம்னு சொன்னான். பொதுவாக துன்பத்துக்கு என்ன காரணம், நம்ம மனநிலையை பாதிக்கிறது தான் காரணம், மனசு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குப்பா. மனநிலையை பாதிக்காமல் பார்த்துக்கணும், அந்த மனநிலை உனக்கு வேணும், மனசு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும், சுகதுக்கத்தை சமமாக நினைக்கணும். அப்போ தான் பின்னாடி வந்து பரத பின்னாடி வந்து லக்ஷ்மண்டுக்கு இதே சொல்ல, சுகதுக்கே பயாகிருத்வா லாபாலாவோ பவாபவோ எத்து கிஞ்சி தயாபூத்தம் நானும் தெய்வச கர்ம கிருத்தன்னு பின்னாடி லக்ஷ்மணுக்கு இதே தான் உபதேசம் பண்ணுறேன். சுகதுக்கத்தையோ லாப நஷ்டத்தையோ வெற்றி தோல்வியோ சமமாக பாவிக்கணுப்பா, அந்த ஒரு மனப்பான்மையை வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு யோக வசிஷ்டன்னு உபதேசம் பண்ணுறான். யோக விஷயம் தான் பெருசு, ராமாயணம் முழுக்க ஸ்லோகம் பார்த்தா 24,000 ஸ்லோகம் தான். ஆனால் யோக விஷயம் பெரிய பாகமாக இருக்குது, அது வந்து இதில் சேர்க்கலை, சரித்திரத்தோடு சேர்க்கலை. அந்த யோக வசிஷ்டத்தை உபதேசம் பண்ணுறார், அந்த யோக விஷயம் அவர் கேட்டது வந்து அந்த யோக நிலை இருக்கார். அது குருவோட அனுகிரகத்தினால, ஸ்வயம் பகவானுக்கே அந்த தன்மை இருந்தால் கூட குருவோட அனுகிரகத்தில் தான் ஞானம் பெற முடியும். அந்த குருவோட அனுகிரகத்தில் அப்படிப்பட்ட ஞானத்தோடு அந்த யோகத்தில் ஸ்ரீராமர் இருந்தார்னு தான் சொல்லப்படுது. அதனால ராமருக்கு வந்து அந்த எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் பாதிக்கலாம், ஆனால் எல்லா காரியம் பண்ணுறா, எல்லா அலமலப்பருப்பு, எல்லா ஆர்ப்பாட்டம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் வச்சாலும் உள்ளுக்குள்ளே சாந்தியாக இருந்தேன். வெளிப்படையாக பார்த்தா அத்தனை இருக்கும், காரியங்கள் இருக்கணும், காரியம் பண்ணும்போது நம்ம பரபரப்பாக தான் இருப்போம், சில இடம் போது நம்மளை டென்ஷன் ஆக தான் ஆகும், அதனால் அந்த கூட உள்ளே பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதுதான் இந்த மனசில் வந்து உள்ளே கொண்டு விடக்கூடாது, அந்த நேரம் அந்த கஷ்டத்தை அணுகணும், அப்புறம் தள்ளிடணும், தள்ளிவிட்டு போக தெரியணும். அது அந்த யோகம்தான் சமநிலை, அதனால் தான் சொல்ல முடியும் சொல்ல யோகோ சமத்துவம் யோகம் உச்சதேன்னு சொல்லி 48வது ஸ்லோகத்தை முடித்தேன். அப்போ 49வது ஸ்லோகத்தை இங்கே சொல்ல ஆரம்பிங்க. தூரேன அவரம் கர்மா புத்தியோக தனஞ்சயா புத்த சரணமம் விச்ச கிருப்பணா ஃபலஹேத்தவா அப்படின்னு 49வது ஸ்லோகம் சொல்கிறார். 49வது சொல்லும்போது இந்த தூரேன அவரம் கர்மா எப்பவுமே தாழ்ந்தது. எப்படி கர்மா எப்படி தாழ்ந்து, கர்மா செய்ய கர்மா போய் தாழ்ந்து சொல்ல, பற்றோடு செய்யக்கூடிய கர்மா தாழ்ந்தது. பற்றுக்கு என்ன காரணம், ஆசை தான் காரணம். எங்கே ஆசை இருக்கோ அங்கே பற்று ஏற்படும். ஆசையும் ஆசைக்கு வயப்பட்டு பற்றோடு செய்யக்கூடிய கர்மம் என்றைக்குமே தாழ்ந்தது. அதனால சார் தூரேனா அவரம் கர்மா, அதனால் அதுக்கு என்ன பண்ணும், அப்போ அந்த அதுக்கு தான் அடுத்த வார்த்தை சொல்ல, புத்தியோகோ தனஞ்சயா புத்தி யோகத்தை கடைபிடின்னு சொல்கிறேன். இங்கே கர்மயோகம் சொல்லும்போது புத்தியோடு அந்த கர்மாவை செய்யின்னு சொல்கிறேன். புத்தியோடு கர்மா செய்யணும்னா என்ன கேட்டால்,
இந்த கர்மா நான் ஏன் இந்த கர்மா எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம், எனக்கு எங்கோ குடும்பத்திலேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு சமுதாயத்திலோ ஒரு காரியம் செய்ய முடியாது இருக்குது. அந்த கர்மா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கர்மா நான் செய்யலாம். அந்த கர்மா செய்யும்போது எனக்கு கேட்டால் இது ஈஸ்வர் இது பகவானால் கொடுக்கப்பட்டது, அந்த கர்மா செய்யணும் கூட பாவத்தோடு செய்யணும். அதில் தனிப்பட்ட எந்த பலனும் உத்தேசம் இருக்கக்கூடாது, தனிப்பட்ட பலன் எதுவுமே உத்தேசம் ஆசை இருக்கக்கூடாது. விருப்பம் இருப்பு இல்லாமல் அந்த காரியத்தை செய்யணும். அந்த காரியத்தை செய்யும்போது எந்த விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கு, இது ரெண்டும் தான் நம்மளை மாட்டும். விருப்பம் இருப்பு இல்லாமல் காரியம் செய்யணும். இந்த பகவானால் கொடுக்கப்பட்ட காரியம், இந்த காரியத்தை வந்து பகவானோட கைங்கரியமாக செய்கிறேன், பகவானோட தொண்டாக செய்கிறேன். இந்த காரியத்தை பண்ணால் எனக்கு பகவான் சந்தோஷம் அடைவார். அதனால் எனக்கு வந்து பகவான் சந்தோஷப்பட்டால் எனக்கு மோட்ச பரியந்தமாக நான் லாபம் கிடைக்கும், மேலான லாபம் கிடைக்கும். நான் விருப்ப இருப்போடு இந்த காரியத்தை செஞ்சுவிட்டால் என்ன ஆகும் கேட்டால், அதில் அதுக்குள்ளே வினையும் சேரும், பாப புண்ணியமும் அதெல்லாம் வினையெல்லாம் சேர்ந்துடும். அது திருப்பி எனக்கு பிறவி கொடுக்கும். நான் வந்து என்னோடய நோக்கம் என்ன, பகவான் அடையத்துக்கு தான் இந்த பிறவியோட நோக்கம். ஆனால் இந்த இங்கே பிறவியில் நான் காரியம் செஞ்சாகணும், அந்த காரியத்தை சமபாவனையோடு செய்வேன், அது சமபுத்தியோடு தான் அந்த காரியத்தை செய்வேன். அப்போ இந்த இந்த காரியம் வந்து பகவானுக்காக செய்கிறேன். இன்னொரு படி மேலே போனால் இந்த பகவான் இந்த காரியத்தை பகவான் தான் பண்ண வைக்கிறார் அப்படின்னு நினச்சிடும். நான் செய்யலே அப்படிங்கூட என்ன வரும், தான் ஒரு கருவியும் கூட பாவம் இருக்கணும். அப்போ நான் செய்யலேங்கூடிய பாவத்தையும் வளர்த்துக்கணும், அது இன்னொரு வருத்தம். ஒரு வேளை காரியத்தை பண்ணால் அந்த காரியத்தை உடனே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். நம்ம காரியத்தை சின்சியராக பண்ணுறோம், அது எப்படி பண்ணணுமோ அதுபடி பண்ணியிருக்கோம். அந்த காரியத்தை உடனே பகவத் அர்ப்பணம் பண்ணிடணும். ஒரு கால் அது அந்த மாதிரி ஒரு தன்மை வரலன்னா அந்த காரியத்தோட பலன் கிடைக்கிறது, பலனையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும். அப்போ நான் உயர்ந்த நோக்கமான மோட்சத்துக்காக தான் பண்ணுறேன், பகவான் அடையிறதுக்காக தான் பண்ணுறேன். இந்த காரியத்தை பண்ணால் எனக்கு வந்து பகவான் சந்தோஷப்படுவார், இந்த காலத்தில் நான் எந்த பலனும் உத்தேசிக்க மாட்டேன். ஏன்னா பலனை உத்தேசம் மனசு பாதிக்கப்படும், அதில் விருப்ப வெறுப்பு சேரதான் சேரும், அதனால் நான் வினையை சேர்த்துப்பேன். அதனால் வந்து தனிப்பட்ட ஒரு பலனை எதிர்பார்க்காம நான் பண்ணக்கூடிய காரியம் இது, நான் பண்ணுவேன் பகவானோட காரியம் அப்படிங்கூட புத்தி யோகத்தோடு பண்ண சொல்ல, அதுதான் முக்கியம். எல்லோரும் கர்மா பண்ணுவோம், ஆனால் புத்தி யோகத்தோடு பண்ணும். அந்த புத்தியோடு பண்ணிட்டா நீ தப்பிச்சுப்பேன். அதான் தூரே தூரேன அவரங் கர்மா, ரொம்ப தூரம்னா ரொம்ப தாழ்ந்தது, கர்மா ரொம்ப தாழ்ந்தது. ஆனால் இந்த புத்தியோடு பண்ணிட்டா, இந்த புத்தியோடு பண்ணிட்டா புத்தி யோகேன தனஞ்சயா, நீ தனஞ்சயான்னு திருப்பி திருப்பி கூப்பிட்டுருக்க, நீ செல்வத்தை வெற்றி அடைஞ்சிருக்க, ஆனால் மனசுனா ஜெயிக்கணும். இந்த சமநிலை வரத்துக்கு மனசுனா அப்படி திடமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அந்த மனசு உறுதியாக இருக்கணும்னா எது பண்ணும், புத்தி உறுதியாக இருக்கணும். புத்தி தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி, புத்தி எதை தீர்மானிக்கிறதோ அதுதான் மனசு செயல்படுத்தும். அப்போ புத்தியில் தீர்மானம் இருக்கணும், நான் வந்து உயர்ந்த பகவானுக்கு நான் செய்யக்கூடிய காரியம் பலனை உத்தேசம் செய்ய மாட்டேன், நான் வந்து இது செய்யக்கூடிய காரியம் பகவானோட காரியம், இது பகவான் கைங்கரியமாக செய்வேன், இதோட இது இது பண்ணத்துட்டு பகவான் சந்தோஷமடையாமல் கூடிய தீர்மானமான புத்தியோடு செய்யணும். புத்தி யோகம் தனஞ்சயா புத்தோ சரணமாக வச்ச அந்த அந்த அது வந்து புத்தி யோகத்தில் சரணம் அடையன்றான். அந்த சரணம் அடையன்னா அர்ஜுனா சமபுத்தியில் தஞ்சம் அடைவான், அதில் நீ தஞ்சம் அடைவன். இந்த சமபுத்தியில் தஞ்சம், இந்த புத்தி யோகம் சொல்கிற சமபுத்தி, அது சமநிலைக்கு தான் இந்த புத்தி யோகம் பேர். மனசு பாதிக்காமல் இருக்கணும், மனசு பாதிக்காமல் இருக்கணும்னா பலனை உத்தேசிக்கூடாது. பலனை உத்தேசிக்கூடாதுனா யாருக்காக காரியம் செய்கிறேன், பகவானுக்காக காரியம் செய்கிறேன், பகவானுக்கு இந்த காரியம் கொடுத்துருக்கா அவருக்காக நான் செய்கிறேன். இதனால் பகவான் சந்தோஷப்படுவார், பகவான் சந்தோஷம்னா எனக்கு மோட்ச பரியந்தான பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட அந்த எண்ணத்தோடு செய்யணும். அப்போ அந்த பண்ணிட்டு அந்த புத்தி யோகத்தில் சரணம் மிச்சேன்னு சொல்கிறேன். அப்போ சரணம் அடைய அந்த புத்தி யோகம் நல்ல எழுக்கமாக பிடிச்சிக்கோ, அதை வந்து அதைப்பற்று அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தோ சரணம் மிச்ச கிருப்பையா ஃபலையேத்தவா, கிருப்பையானா பலனை பலனுக்கு தன்னை காரணமாக்கிறவன் வந்து பரிதாபக்குரியவன் தரித்திரன்னு சொல்கிறான். ஒரு பலனுக்காக வேலை செய்கிறான், கூலிக்காக வேலை செய்கிறவன் வந்து அவன் கூலிக்கு மாறடிக்கிறவன் இன்னைக்கு கூட நம்ம சொல்வோம். அவன் கூலிக்காக வேலை செய்கிறான், ஆனால் கூலிக்காரன் எப்போவுமே பேரம் பேசிகிட்டே தான் இருப்பான், நம்மளுக்கும் கொடுக்க மாட்டான். பாவம் கூலிக்காரன் பாவம் உழைப்பாளி, அவன் கொஞ்சம் கூட கொடுத்தாதானே நம்மளுக்கும் தோணாது. அவன்கிட்ட வந்து இன்னும் குறைச்சிக்கப்பா இன்னும் குறைச்சிக்கப்பா நம்ம கேட்போம், அவனை இது கொடுங்க சாமி இது கொடுங்க சாமி கூட கேட்டுகிட்டே இருப்பான். அப்படி வாங்கினா கூட அவன் திருப்தியாக இருப்பான், திருப்தியாக இருக்க மாட்டான். எவ்வளோ கூலி கிடைச்சாலும் திருப்தி இருக்காது, எப்போவுமே நம்ம சம்பளத்தில் எப்போவுமே நம்ம திருப்தி வராது, நம்ம உழைப்பில் தான் திருப்தி வரும். நம்ம காரியத்தை நம்ம ஒழுங்காக செய்கிறோம், சின்சியராக செய்கிறோம், அதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும், ஒரு ஆத்ம திருப்தி நம்மளுக்கு ஏற்படும், காரியத்தில் ஏற்படும். செய்யக்கூடிய காரிய கடமையில் நம்ம ஒரு கடமையை ஒழுங்காக செஞ்சுவிட்டா, நம்ம கடமையாக நினச்சி ஒழுங்காக செஞ்சுவிட்டா அது நம்மளுக்கு திருப்தி இருக்கும். ஆனால் சம்பளத்தில் திருப்தியே வராது, ஏன்னா இந்த சம்பளத்துக்காக இன்னும் கொஞ்சம் மேலே கிடைச்சா தேவையில்லைன்னு தான் தோணும், போகாதுன்னு தான் தோணும். அங்கே தான் அதனால் பேரம் பேசப்படுறோம். அதனால தான் கூலியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 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 சம்பள உயர்வு வேணால் கூட போராட்டம் பண்ணி தான் வாங்க மாட்டேன், எந்த எஜமானும் தூக்கி கொடுக்கறதில்ல. யாராக இருந்தாலும் எங்கேயுமே எந்த நிறுவனத்தில் போராடி தான் வாங்க வேண்டியிருக்கு. அவன் ரொம்ப அவன் 10 ரூபா கேட்டால் அவன் முதல்ல 5 ரூபா தான் தருவேன்னு ஆரம்பிப்பான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 10 ரூபாய்க்கு வருவான்.
முதலே அவன் அதனால நம்ம கேட்கும்போது கூட கேட்கணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 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 அப்புறம் அந்த நம்ம கேட்குற அளவுக்கு சமயத்தில் வருவோம், சமயத்தில் வராமல் போயிடுவோம். அப்படியே ஏதோ கிடைச்சது போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கும். இதுதான் பார்க்குறோம், கூலிக்கு மாறாடி. அப்போ சம்பளத்துக்காக உத்தம் உத்தியோகம் பண்ணுறான், கூலிக்காக உத்தம் பண்ணால் அவனுக்கு திருப்தி வரவே வராது, மனநிலை பாதிக்கப்படதான் படும். அதனால் அவன் வந்து பரிதாபு குடிவன், தரிதிரன் சொல்கிறாரு இங்கே. தரிதிரன்னு கேட்டால் இல்லாதவன் தரிதிரன். ஒரு இன்றைக்கி ஒரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவனுக்கு தான் சாப்பாடு கிடைக்குமா ஏங்குவான், ஏங்குறவனுக்கு தான் அந்த ஏழைன்னு பேர், தரிதிரன் பேர். அவனுக்கு இல்லை ஒரு அவனுக்கு வந்து வாழ்க்கை நடத்த கூட பணம் காசு இல்லை, பணம் கிடைக்குமா ஏங்குவான், அவன் தரிதிரன். ஆனால் பொதுவாக இருக்கிறப்பட்டாலும் மேலே 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 வேணும், மேலே வேணும், மேலே வேணும், கிடைச்சதுலையும் திருப்தி அடையாமல் திருப்தி அடையாமல் அது ஏக்கம் ஏக்கத்தோடு இருக்கா இல்லையா, மேலே மேலே விரும்பிட்டு மேலே மேலே ஏக்கத்தோடு இருக்கா இல்லையா. அவளும் தெரிதிரா, அவள் பரிதாபத்துக்குரிவான். ஏன்னா நீ பலனுக்கு நீ காரணமாகிற, நீ ஒரு நீ பலனுக்கு நீ காரணமாகாத, நீ காரிய காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு போ, சமபுத்தியோட காரியத்தை வண்டி செஞ்சுட்டு போ, புத்தி யோகத்தோட காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு போ, பலனுக்கு நீ காரணமானா நீ ரொம்ப பரிதாபத்துக்குரிவனா தெரிதனா போயிடுவேன்னு சொல்கிறாருங்க. அம்மே கிருப்பையா பலையேத்தவா அப்படின்னு சொல்லியிருந்தா, தூரேன அவரம் கருமா புத்தி யோகோ தனஞ்சயா புத்தா சரணமே வச்ச கிருப்பையா பலையேற்றுவா. அப்போ புத்தி யோகத்தில் சரணமட, அந்த புத்தி யோகத்தை நல்லா பற்றிக்கோன்னு சொல்லி 49 ஸ்லோகம் சொல்கிறேன். அப்புறம் இந்த புத்தி யோகம் பண்ணுறவாளுக்கு என்ன கிடைக்கும்னு அடுத்து ரெண்டு பேசுகிறேன். புத்தி யுக்தோ ஜகாதீக உபே சுகிருத துஷ்கிருதே தஸ்மா யோகாயுஜஸ்வ யோகா கர்மச கௌசலம் அப்படின்னு அர்த்தம் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது படி இந்த 50 ஸ்லோகம் புத்தி யுக்தம் ஏற்கனவே சமநிலையோடு இருக்கிறது, சமநிலையோடு காரியம் செய்ய விருப்பு இருப்பு இல்லாமல் பற்று இல்லாமல் காரியம் செய்யறதுக்கு தான் புத்தி யோகம்னு சொல்கிறேன். அந்த காரியம் நான் வந்து எனக்காக செய்யலை, பகவானுக்காக செய்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அந்த குடிக்கப்பட்ட பாரியம் அந்த பகவானுக்காகவே நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோடு இது பண்ணால் பகவான் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த உயர்ந்த நோக்கோடு இருக்கும். நம்ம ஒரு குடும்பத்தை நல்லா நடத்தினா பகவான் சந்தோஷப்படுவான், ஏன்னா நான் கொடுத்த காரியத்தை நான் ஒழுங்காக செய்கிறேன், நான் நிறுவனத்தில் ஒழுங்காக வேலை செஞ்சால் பகவான் சந்தோஷப்படும், இப்படி தான் பகவானை சந்தோஷப்படுத்தணும். அது என்ன யோகத்தோடு செய்யணும், வெறும் கடமை வெறும் காரியமாக வேண்டி செய்யாமல் அது யோகத்தோட நோக்கத்தோடு என்ன நோக்கம் புத்தி அந்த புத்தியோடு செய்யணும், அந்த புத்தியோடு செய்யணும். இந்த காரியம் வந்து நான் வந்து விருப்பு இருப்பு இல்லாமல் நான் செய்வேன், இதை பகவானுக்காக செய்கிறேன், இந்த பலனும் பகவானுக்கு அப்படின்னு பலனை கூட அர்ப்பணம் பண்ணக்கூடிய தன்மையும் வந்துடணும். அதுதான் அடுத்த சொல்ல புத்தி யுக்தோ ஜகாதீக உபே சுகிருத துஷ்கிருத தஸ்மா யோகாயுஜஸ்ய யோக கர்மச கௌசலம் அப்படி புத்தியோடு செய்கிறோம். அப்போ தீர்மானம் புத்தியோடு செய்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் கேட்டால் புண்ணிய பாவம் ரெண்டு இரண்டு இவ்வளவுகளே விட்டு விடுகிறான். ஒரு கர்மா செஞ்சால் ரெண்டு வரும், நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. நம்ம நம்ம ஒரு காரியம் செய்வோம் அது நல்லதும் வரும் கெட்டதும் வரும், அது நல்லதுன்னா புண்ணியம் வரும் பாபம் வரும், புண்ணியம் பாபம் ரெண்டு வரும். அந்த புண்ணிய பாவம் இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க, புத்தி யோகத்தோடு செய்யக்கூடிய இந்த கர்மானால புண்ணிய யோகத்தை இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா இப்போ பலனை எதிர்பார்க்கல இல்லையா, அப்போ அந்த பலனை எதிர்பார்க்காத உண்டும் அந்த பலனால் ஏற்படக்கூடிய அந்த புண்ணிய பாவம் இவனுக்கு வராது. அதுதான் முக்கியம். இப்போ ஒரு காரியம் செய்யும்போது புண்ணிய ஒருத்தருக்கு நம்ம சாதகமாக இருந்தால் இன்னொருத்தருக்கு பாதகமாக போகும். அப்படியே ஒருத்தருக்கு ஒரு நல்ல காரியம் செய்யும்போது நமக்கு புண்ணியம் வந்துடும், ஒருத்தர் கஷ்டப்படுறாலே உதவி பண்ணுறா, உதவி பண்ணுறோன்னா அப்படி புண்ணியம் வந்துடும், அந்த புண்ணியம் வந்துடும். இன்னொரு சமயம் என்ன கேட்டால் ஒரு காரியம் ஒருத்தர் செய்வோம் இன்னொருத்தருக்கு அது பாதமாக போயிடும், அது பாவமாக போயிடும் அப்படின்னு பார்த்தா புண்ணிய பாபம் சேர்ந்தே தான் இருக்கும். அப்போ புண்ணிய பாபம் வந்தால் அந்த புண்ணிய பாபத்தை இங்கே விட்டுவிடுவான். இந்த புத்தி யோகத்தோடு பலனை உத்தேசிக்காமல் சமபுத்தியோடு நான் பகவான் செய்யக்கூடிய காரியம் நான் செய்யலேங்கூடிய எண்ணத்தோடு எவன் செய்கிறானோ அவன் புண்ணிய பாபத்தை இந்த லோகத்திலே விட்டுட்டு போயிடுறான். ஏன்னா புண்ணிய பாபத்தை தான் திருப்பி பிறவியை கொடுக்க பொறுத்தணும், அது இந்த லோகத்திலே விட்டு போகிறான். அதனால புத்தி யோக ஜகாதீக உபய சுகிருத துஷ்கிருத அதனால தான் எந்த காரியம் பண்ணாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டால் அந்த பலன் நம்மளுக்கு வராது. ஒரு காரியம் பண்ணுறோம், அந்த பலன் காரியத்தை கிருஷ்ணார்ப்பணம் ராமார்ப்பணம்னு அர்ப்பணம், அவளுக்கு என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இதை உனக்கு அர்ப்பணம் பண்ணேன்பட்டால் அதோட புண்ணிய பாவம் நம்மளுக்கு சேராது. அப்போ எந்த நல்ல காரியம் நம்ம பண்ண தான் வேணும், நல்ல காரியம் பண்ணாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், கெட்ட காரியம் பண்ணவே கூடாது. ஒரு கால் அது ஏதாவது கெட்டது வந்தால் கூட அந்த கெட்டத்தை எப்படி போக்கிக்கலாம், அந்த பாபத்தை எப்படி போக்கிக்கலான்னு ஒரு மார்க்கத்தை பெரியவாள்லாம் சொல்லித்தரான். நல்லது வேணால் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாம், கெட்டது பாபத்தை எப்படி அர்ப்பணும், பாபத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாம், ஆனால் பாபம் தெரிஞ்சு அர்ப்பணம் பண்ணால் தப்பு. அப்போ என்ன பண்ண, பகவான ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும், பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், பகவான் நாமத்தை சொல்ல 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 பகவானோட பகவான ஸ்மரணை பண்ண 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 பாபம் போகும். அவன்தூ சகோபா பாபப்பியோ மோக்ஷாமி மா சுஷான்னு கடைசியில் நீ வந்து கவலைப்படாத, புண்ணியத்தை வந்தால் நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன், நல்ல நல்லது செஞ்சு எனக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன், இந்த பாபம் இருக்குமே நீ கவலைப்படாத, அந்த பாபத்தை நான் போக்குறேன்டா கவலைப்படாத, பாபத்துலேருந்து உனக்கு விடுதலை கொடுக்குறேன் மாசுஷா நீ வருத்தப்படாது, பின்னாடி அபய வார்த்தை இதான் சொல்கிறேன். இந்த பாபத்தை அப்படியே பகவஸ்மரணையால் அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதுமே பகவான் நினச்சிருந்தா எந்த காரியமே செய்யணும். பொதுவாக குடும்பத்தில் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடும்போது கூட பகவான் நினச்சி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சாப்பிடணும் பெரியவா சொல்கிறேன்.
ஏன்னா இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், இந்த சாப்பாடு அன்னத்தை விழுங்கும் போது உள்ள அவன் அந்தரியாமையாக இருந்தால் தான் விழுங்க முடியும். அவன் ஆத்மா ஆத்ம சைத்தன்யமாக பாவம் இருக்கத்தோடனா முழுங்க முடியும், இல்லாட்டா முழுங்க முடியுமா? செத்தனைக்கு நம்மளால் முழுங்க முடியாது. அப்படியே உள்ள அன்னம் போனால் கூட அது என்னென்னா உள்ளே வந்து அந்த ஜடராகினின்னு இருக்குது வயத்தில், அது ஒரு அக்னி இருக்குது, அதுதான் ஜீர்ணிக்க வைக்கிறது. அது பின்னாடி 15வது புருஷோத்தம யோகத்தில் இதை பற்றி சொல்கிறான் பாகம். பசத்தன்ய சதுர்விதம் சொல்கிறான், நாலு விதமான அன்னத்தை நானே ஜீர்ணம் பண்ணுறேன்னு சொல்கிறான். என்ன சில அன்னம் என்ன கடிச்சு சாப்பிடணும், முறுக்கு சீடை இதெல்லாம் கடிச்சு சாப்பிடணும். சிலது சுவைச்சு சாப்பிடும், சுவைச்சு சாப்பிடணும், நாக்கெல்லாம் சுவைச்சு சாப்பிடணும்னு கேட்டால் அல்வா ஊறுகாலெலாம் சுவைச்சு சாப்பிடும். சிலது மென்று சாப்பிடும், இப்போ நம்ம சாதத்தை அன்னத்தை வந்து மென்று சாப்பிட்றோம், அரிசி மென்று சாப்பிட்றோம், அரிசி கோதுமைலாம் நம்ம மென்று தான் சாப்பிட்றோம். சிலது குடிக்கணும், இப்போ பொதுவாக பால் காப்பி டீ ஜூஸ் எல்லாம் குடிக்கணும். இந்த நாலு வித அன்னமும் நாலு விதமாக நம்மளுக்கு வேத்துக்குள்ளே போகிறது ஆகாரம். இந்த நாலு வித ஆகாரத்தையும் நான் தான் ஜீர்ணம் பண்ணுறேங்கிட்டான், உள்ளே அவன் ஜட அக்னி இருக்கிறதோடு தான் ஜீர்ணமாகும். உயிரோடு இருக்கும்போது தான் அந்த அக்னி இருக்கும். பகவான் அங்கே உள்ளே இருந்தால் தான் அவனுக்கு வயத்தில் ஒரு ஜட அக்னி ஒரு அக்னியாக இருந்து நம்ம போட ஆகாரத்தை ஜீர்ணமாக்கி நமக்கு அந்த உடம்புக்கு சக்தி சத்தை கொடுக்கும். அப்போ இது முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த அண்ணன் எங்கேருந்து கிடச்சிங்கட்டான், முதல்ல மழை பெஞ்சுது ஒரு விவசாயி பயிரிட்டான், அப்புறம் அந்த விவசாயி உழைச்சான், உழைச்சி பயிரிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கடையில் கொண்டு போட்டான், நம்ம அந்த கடையில் போய் வாங்குகிறோம். எப்படி கேட்டால் நம்மளுக்கு ஒரு சம்பளம், நம்மளுக்கு ஒரு உத்தியோகம் கிடச்சிது, அது மூலமாக சம்பளம், அந்த சம்பளத்தை வாங்கி வாங்குகிறோம். இத்தனை காரியம் பண்ணுறதுக்கு பகவான் தான் காரணம். முதல்ல மழை பெய்யறதுக்கே பகவான் தான் காரணம். ஒரு விவசாயி உழைக்க முடியாத பண்ணி எவனோ ஒரு விவசாயம் எங்கேயோ போட்ட பயில விளைஞ்ச ஒரு அன்னமானது, ஒரு நெல்லானது, அரிசியானது நம்ம இன்றைக்கி வயத்துக்கு வரணும், அதுக்கு யார் காரணம்? பகவானை. அப்போ பகவான் நினைக்காமல் சாப்பிடலாமா? அதுதான் முக்கியங்க. அதனால் இங்கே சொல்கிறாங்க, புத்தி யோகம் ஜெகத்திக்க உப சுகத துஷ்கிறது, பாபத்தை இங்கேயே விட்டுட்டு போயிடுவான். அதனால் நீ பாபத்தை எப்படி போக்கலாம்? பகவத் ஸ்மரணையால் போய்க்கலாம். எந்த காரியம் செஞ்சாலும் பகவான் நினச்சிட்டே காரியத்தை செய்யணும். ஒரு காலம் காரியம் முடிச்ச அப்புறம் பகவானுக்கு இதை அர்ப்பணம் பண்ணணும். இப்போ ஒரு சமயம் இதில் ஏதாவது என்ன தெரிய எனக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு நடந்தாலும் நீ தான் என்னை காப்பாற்றணும் பகவானேன்னு அவன்கிட்ட போய் சரணமடைஞ்சோம். சரணாகாதி பண்ணால் அகம்து சர்வ பாப்பியோ மோக்ஷாமின்னு சொல்லும்போது சரணாதி பண்ணு சொல்கிறான். பகவான்கிட்ட போய் ஒப்பிச்ச பகவான்கிட்ட போய் சரணாதி பண்ணிடணும், மனசார பகவானை சரணாதி தரணும். பண்ணிட்டா அந்த பாபத்தையும் போய்க்கிடுவான். தஸ்மா யோகஸ்ய யுத்தஸ்வ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சமத்துவ யோகத்தில் ஈடுபட்டு, அதனால எப்போதுமே இந்த புத்தி யோகத்தில் ஈடுபட்டுன்றது, சம புத்தியோடு ஈடுபட்டுன்றார். யுத்தஸ்வன யுத்தஸ்வ முயற்சி பண்ணும். நம்ம வந்து காரியமாக செஞ்சு காரியம் மட்டும் செய்யக்கூடாது, கூடவே இந்த புத்தியோடு செய்யணும், இந்த புத்தியோடு செய்யணும், சம புத்தியோடு செய்யணும். இது பகவானுக்காக நான் செய்யணும், எனக்காக நான் செய்யலை, எனக்கு விருப்பு விருப்பு இல்லாமல் நான் செய்யணும், அப்படி கூட புத்தியோடு செய்யணும். அப்போ இந்த அப்படி பண்ணால் அந்த பாவ பண்ணி நம்ம செய்யறாது. யுஜஸ்வ யோக கர்ம சகோஷம் அப்படி பண்ணால் யோகத்தோடு பண்ணக்கூடிய கர்மம். சாதாரணமாக எல்லாரும் காரியம் பண்ணால் அது வெறும் கர்மா பேர். யோகத்தோடு இந்த புத்தியோடு இந்த புத்தியோடு செய்யக்கூடிய கர்மத்துக்கு தான் கர்ம யோகம் பேர். அந்த யோகம் எப்படி கேட்டால் கர்ம கௌஷலம் சொல்கிறோம், காரியம் வந்து திறமையாக இருக்கும், அதுதான் திறமையாக செய்யக்கூடிய காரியம். அப்படி ஒரு காரியத்தை பண்ணால் நீ திறமைசாலி, நீ ரொம்ப கெட்டிக்கார், உன்னோட திறமையாக நீ ரொம்ப திறமைசாலி, நீ ரொம்ப சமர்த்தன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னு காரியத்தில் வந்து அப்படி தெளிவோடு செய்யக்கூடிய காரியம், மனசில் எந்த பாதிப்பும் இல்லை இல்லையா, என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் மனசில் எந்த ஒரு அஜிடேஷன் இல்லாமல் மனசு சாந்தியாக இருக்குது, காரியம் மட்டும் நடந்துட்டுருக்கு. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த காரியத்தில் திறம்பட செய்வேன், அதில் ஒரு திறமை இருக்கும், இந்த காரியம் செய்யறதுல ஒரு திறமை இருக்கும், நீ திறமைசாலியாக இருப்பேன்னு சொல்கிற காரிய கர்மசு கௌசலம் சார். கௌசலம் சொல்கிறதுக்கு என்ன வருதுன்னா திறமையாக திறமைசாலியாக இருப்பேன் நீ, இந்த காரியத்தை செய்யக்கூடிய திறமை, அங்கே தான் திறமை வெளிப்படும். அப்படி மனசு பாதிக்கப்படாமல் பலன உத்தேசனம் இல்லாமல் இது நான் பகவானுக்காக செய்கிறேன், இதனால் பகவான் சந்தோஷப்படாமல் உயர்ந்த நோக்குக்காக செஞ்சுன்னு வந்தால் அந்த காரியத்தில் வந்து ஒரு திறமை இருக்கும்பா, நீ செய்யக்கூடிய காரியத்தை திறமை. ஏன்னா மத்வா போட்டுறாலையோ நான் போட்டுருவேன், ஆகா எனக்காக அவன் காரியம் செய்யான், அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட காரியம் இருந்தாலும் அது என்ன என்னோடய காரியமாக நினச்சி அவன் ஸ்ரத்தையாக செய்கிறான் அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன். அப்போ உனக்கு தன்னறியாமல் அந்த திறமை வரும்பா, என்னோடய அனுகிரகத்தினால நீ திறமையாக திறமைசாலிப்பா, அதுதான் திறமை. அந்த சமநிலையில் பண்ணக்கூடிய புத்தி யோகத்தோடு பண்ணக்கூடிய கர்மாவுக்கு தான் திறமை, அதில் தான் திறமை வெளிப்படும், அதுதான் திறமைசாலி. இங்கே பேசுகிறான் இங்கே போவான். இங்கே அதை அடுத்தது இந்த அம்பதா ஸ்லோகத்தை சொல்கிறான். இங்கே அம்பதா ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தை சொல்லி இப்போ 51 போகிறோம். கர்மஜோம் புத்தி உக்தாகி ஃபலந்தக்தா மனுஷனா ஜென்மமந்த வினிர்முக்தா பதங் கச்சன்னா அனாமயம் கர்மஜம் உத்தியுக்தாகி 51 ஸ்லோகம் இங்கே. அப்போ அதோட இதுக்கு என்ன பலன் கிடைக்கும்? பொதுவாக பாபம் பண்ணி பாபத்தையும் புண்ணியத்தையும் இங்கே உலகத்தில் விட்டுட்டு போயிடுறோம். காரியத்தில் வந்து திறமையாக இருக்குது, காரியம் வந்து திறமையாக அமைகிறது கூடிய 50 ஸ்லோகத்தில் சொன்னான். 51 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க கேட்டால், கர்மஜம் புத்தியுக்தகி இந்த புக்தி புத்தியுக்தத்தோடு செய்கிறோம். புத்தியுக்தனா புக்தியை தீர்மானம் புத்தியோட கர்மயோகத்தை செய்யக்கூடிய
கர்மஜம், அப்படி கர்மா செய்யக்கூடியவன். பலன் தக்தா மனுஷன், பலத்தை பலனை இங்கேயே விட்டுட்டு போகிறான், பலனை தியாகம் பண்ணிடுறான். சும்மா காரியம் செய்யும்போது கூட உனக்கு நம்மளுக்கு வந்து அந்த காரியத்திலேயே மனப்பாக இருக்கும், ஆனால் காரியத்தோட பலன் கிடைக்கும் போது தியாகம் பண்ணணும். ஞானிகள் பண்ணால் பலனே தியாகம் பண்ணுவான். நம்மளுக்கு வந்து காரியம் பண்ணும்போது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவோம், ஆனால் பலனே தியாகம் பண்ணும். பொதுவாக பலனை என்ன தியாகம் பண்ணி, நம்மளுக்கு பலன் கிடைக்கும், கிடைக்கும் போது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும். ஒரு மாதம் சம்பளம் வாங்கிட்டு வரோமா, இந்த உன் கிருப்பையால் நீ எனக்கு உடம்பு, நீ தான் இந்த பிறவையை கொடுத்த, நீ தான் உடம்புல சக்தி, நீ உள்ளே இருக்க தோண்டா எனக்கு அந்த சக்தி இருந்தது, அதனால தான் நான் உழைச்சேன், உழைச்ச தோண்டது இந்த சம்பளம் கிடச்சி, இது உனக்கு அர்ப்பணம், அவன் பாதத்தில் வச்சுட்டு நம்ம உபயோகப்படுத்தணும். அது பலனையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. எதுவுமே நம்ம எது கிடைச்சாலும் பகவானுக்கு காட்டிட்டு 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 செய்யணும், எல்லாம் மனசுக்குள்ளேயானு நினச்சிக்கணும். இந்த பகவான் நினச்சிக்கணும், பகவானே உன் கிருப்பையால் எனக்கு இந்த சம்பளம் கிடச்சிது, உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு இந்த பலனை தியாகம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தான் உபயோகப்படுத்த போகிறோம். ஏன்னா பகவான் தான் எடுத்துக்க போகிறல, ஆனால் நம்மளோட புத்தியை பார்க்குறான், எந்த எண்ணத்தோடய அவன் இருக்கான், எது இருந்தாலும் எனக்கு அர்ப்பணம் பண்ணுறான், எனக்கு என்கிட்ட என்கிட்ட சமர்ப்பிக்கிறான் கூடிய அந்த புத்தியை வளர்த்துட்டே போகணும். அதான் கர்மயோகம். எது கிடைச்சாலும் அவன் கிருப்பை, அவன் கிருப்பை, அவன் கிருப்பை, அவன் கிருப்பையால் இந்த காரியம் நடந்து, அவன் கிருப்பையால் இந்த பலன் கிடைச்சிது, இந்த பலனை உனக்கு அர்ப்பணம் பண்ணுறான். அதான் இங்கே சார் பலன் தத்தா மனுஷனஹா, மனுஷனஹான்னு சொல்லும்போது மனுஷர்கள், இங்கே மனுஷன் யார் சொல்கிறா, ஞானிகள் அப்படி தான் இருப்பான். அவளுக்கு எப்பேற்பட்ட பெரிய பெரிய பலன் கிடைக்கும், பெரிய வெற்றி கிடைச்சாலும் பகவானுக்கு அர்ப்பணப்படுவா, பெரிய தோல்வி கிடைச்சாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவாள். ஏன்னா இது தெய்வ சங்கல்பம் எதுவோ அதுதான் நடக்கும். நான் காரி தெரிஞ்சேன், என் முயற்சி இருக்குது, ஆனால் அதே சமயம் தெய்வ சங்கல்பம் வேண்டாம் தோல்வியாக கொடுக்குறா, ரைட்டு, கை கொடுனாலும் கை கொடுக்காட்டால் நான் பாதிக்கப்பட மாட்டேன். ஏன்னா இந்த காரியத்தை செஞ்சேன், அது பகவானுக்காகவே செஞ்சேன், பகவான் சந்தோஷத்துக்காக செஞ்சேன், அதில் எந்த பலன் கிடைச்சாலும் பகவானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு பலனையும் தியாகம் பண்ணுவோம். இது உயர்ந்த பலன். பொதுவாக பக்தி யோகமே இதுதான், பக்தி யோகம்னு சொல்கிறது பலனை தியாகம் பண்ணுறதான் பக்தி யோகம். பன்னெண்டாவது கடைசியிலே சொல்கிறான், என்னை எப்போதும் நினைன்னு சொல்கிறான், உனக்கு நினைக்க முடியாது, எனக்கு அதுக்கான முயற்சி பண்ணு, நாம சங்கீர்த்தம் பண்ணு, தியானம் பண்ணு, அப்படியே முயற்சி பண்ணு, அப்படி அபியாசம் பண்ண முயற்சி பண்ண முடியா, எனக்காக காரியத்தை பண்ணு, அப்படி எனக்கு காரியம் காரியம் பண்ணும்போது கூட என் நினப்பு இல்லையா, பலனை எனக்கு தியாகம் பண்ணு, எது கிடைச்சாலும் பகவானுக்கு தியாகம் பண்ணு. ஏன்னா இது பகவான் கிருப்பையால் நடந்தது, பகவான் தான் என்னை பண்ண வச்சான், பகவானோட கிருப்பை, பகவான் கிருப்பை இருக்கிறதுண்டு அந்த காரியத்தை நான் பண்ணினேன் அப்படி எனக்கு பலனை தியாகம் பண்ண, அதுதான் பக்தி. பக்தி எப்போதும் பகவான் எந்த நிமிஷம் இல்லை, இதுக்காக ஒரு பூஜை பண்ணினா தான் பக்தியும் இல்லை, ஒரு தியானம் பண்ணினா தான் பக்தியும் இல்லை. அன்றாடு நம்ம செய்யக்கூடிய காரியங்களை, அன்றாடு செய்யக்கூடிய காரியங்களை எப்போதுமே பகவானோட நினச்சிட்டு அதில் ஏதாவது ஒரு பலன் கிடைச்சா, எந்த சுகத்தை நினைச்சாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணு, என்ன கஷ்டம் நினைச்சாலும் கஷ்டத்தை சகிச்சுக்கோ, இது பகவான் கொடுத்துதான் பிரசாதமாக எடுத்துக்கோன்னு சொல்கிறான். ஒரு கஷ்டம் என்பது எப்படி எடுத்துக்கலாம், அது பிரசாதமாக எடுத்துக்கும். ஏன்னா பகவான் என்னது என்னோடய பாபத்தை கை, என்னோடய பாபத்து கையத்துக்காக அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கார், அதை தாங்கக்கூடிய சக்தியை பகவான்கிட்ட கேட்கலாம். அதுதான் இங்கே முக்கியம். அதாங்க சார் கர்மஜம் புத்திக்தாய பலம் தக்தா மனுஷனா ஜென்மம் வந்த வினிர்முக்தா, அதுலேருந்து ஜென்மத்திலேருந்து விடுபட்டுருவேன். நீ பலனை தியாகமாட்ட, ஏற்கனவே பூர்வ சுலோகத்தில் பாவ புண்ணியத்தை இங்கேயே விட்டுட்டு போயிடுறான்னு சொன்னான். பாவம் பண்ணிட்டு போயிட்டு போனால் கூட திருப்பி தான் பிறவி வந்துட்டு தான் என்ன பண்ணுறேன், திருப்பியை தான் பெறுவேன். ஏன்னா பாவம் பண்ணியது, ஆனால் அதுக்காக இந்த ஜென்ம பாவ புண்ணியத்தை விட்டால் கூட ஜென்மாவே பிறவி இல்லாமல் பண்ணதுக்கு ஒரு பலன், எந்த வினையும் இருக்கக்கூடாது, அந்த வினை இருக்கு, அதுக்கு தான் ஜென்ம வந்த வினை முக்தகா. ஒரு சார் பகவான் சந்தோஷப்பட்டு நம்ம சொர்க்கத்தை கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, சொர்க்கத்தை கொடுத்தாலும் திருப்பி சீனே பண்ணி மர்த்துலோகம் விஷந்தின்னு ஏற்கனவே சொன்னோம். பகவான் சந்தோஷத்தில் சரி இவன் நல்லா பண்ணியிருக்கான், எனக்கு சொர்க்கத்தை கொடுப்போன்னு கொடுக்கல, ஏன்னு சொர்க்கம் முடிஞ்சாலும் திருப்பி இந்த பூவில் ஒரு சமயம் புண்ணியம் தந்தோடன திருப்பி இந்த வந்துட முடியும், அது மாதிரி இல்லை. இந்த ஜென்மத்திலேருந்து விடுதலனும் பந்தம், பந்தம்னா அது கட்டு, இல்லை வந்து நம்ம கட்டுக்கிறோம் இல்லை, இங்கே வந்து காலில் ஒரு கட்டு போட்ட மாதிரி தானே இருக்குது, கை வழங்கு கால் வழங்கு கை வழங்க தங்கத்தினால போட்டானே இரும்புனால போட்டானே, ஒருத்தன் ஜெயிலில் தூக்கி கை வழங்க போட்டு கால் வழங்க போட்டு ஒருத்தன் ஜெயிலில் தள்ளுறான், தங்கத்தினால விலங்கு போட்டால் அது வந்து ஜெயில் வாசம் போயிடுமா, ஜெயில் கஷ்டம் போயிடுமான்னு, அது மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே சுகமாக இருந்தாலும் கஷ்டம், சுகமாக இருந்தாலும் வந்து சுகமும் திருப்பி பிறவையை கொடுத்துரும், துக்கமும் பிறவையை கொடுத்துரும். சுகத்துக்கு ஆசைப்பட்டால் திருப்பி பிறவி கிடச்சிடும், துக்கத்திலேயே நினச்சி பகவானை மறந்துவிட்டால் பிறவி கிடச்சிடும். அப்போ அதெல்லாம் பந்தம் தானே, இங்கே வந்து காரியங்கள் எத்தனை பண்ணாலும் அதில் வரக்கூடிய பலன்களை பாதிக்கப்பட்டு அதனால் பாப புண்ணியங்களை சம்பாதிச்சு அதனால் திருப்பி திருப்பி போகிறப்போ அதுதான் பந்தம், அதுதான் கட்டு. நம்ம கால் விலங்க மாதிரி, கை விலங்க மாதிரி, காலில் விலங்கு போட்ட மாதிரி நம்ம திருப்பி 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 இந்த கட்டிலேருந்து விடுபட முடியும். யார் விடுவிக்க முடியும், பகவான் தான் விடுவிக்க முடியும். அது எப்படி முடிக்கணும், இந்த பலனை எவன் தியாகம் பண்ணுறானோ அவனுக்கு விடுவிச்சுவான், அவனுக்கு ஜென்மாவே கிடையாது. ஜென்ம பந்த வினயின் முக்தா, வினயின் முக்தான் திரும்பி வராத ஒரு லோகத்துக்கு போகிறான்னு அர்த்தம். முக்தானா விடுதலை, இங்கேருந்து விடுதலை அடிஞ்சு சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லை பிரம்மலோகத்துக்கு போகலாம், சில பேர் பித்ருலோகத்துக்கு போவா, இப்படி சில லோகங்கள் சொல்லப்படும். ஆனால் அதுக்கெல்லாம் மேலே என்ன கேட்டால்,
பரமபதத்துக்கு போனாலும் திரும்பி வரமாட்டா. விநீர் முக்தனா திரும்பி வராத ஒரு இடம், முக்தி அடைஞ்சும் திரும்பி வராத ஒரு இடம் என்னன்னா விநீர் முக்தகா பதம். அந்த பதம் தான் சாஸ்வதமான பதம், அதுதான் பகவானோட திருவடி. அது பரமபதம் சொல்லலாம், முக்தி அதான் மோட்சம். கச்சந்த அனாமயம், அனாமயம்னா குறைவே இல்லாத, துயரமே இல்லாத ஒரு இடம், ஆனந்தமாக இருக்கக்கூடிய இடம். எப்போதும் ஆனந்தம், ஆனந்தம் பிரம்மம் விஜானாத்துன்னு சொல்லலாம். அந்த பிரம்மத்தை, பிரம்மத்தோடைய பதத்தை அடையும் போது, பகவானோட பதத்தை அடையும் போது ஆனந்தமாக இருக்கும். துக்க கலப்பு இல்லாமல், இங்கெல்லாம் எப்போதும் துக்க கலப்போடு தான் சுகம் இருக்கும். ஆனால் அங்கே ஆனந்தம்னா துக்க கலப்பே இல்லாது. அது மட்டும் அனாமயனா, அமயம்னா வியாதின்னு அர்த்தம். இங்கே வியாதி உண்டு, அங்கே வியாதியே கிடையாது. வியாதினா துக்கம், வியாதினா துக்கம். அந்த துக்கம் அங்கே கிடையவே கிடையாது. ஆனால் அனாமயம், கச்சத்தும் அனாமயம் சொல்லி இங்கே சொல்ல. அப்படி தான் பகவான் என்ன பண்ணுறான், உள்ள அந்த பரமதம் போகிறது கூட பகவான் தான் அனுகூலமாக இருக்கான். உள்ள இதயத்தில் நம்மளோட இருக்கான். இருக்கும்போது நம்மளை என்ன பண்ணுறான், அந்த ஜீவனை வந்து மோட்சம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறான், ஒரு 101 நாடி இருக்குது அதில், இதயத்தில். அது ஒரு நாடி இருக்குது சுசூக்ஷ்ம நாடின்னு. அந்த சுசூக்ஷ்ம நாடியில் நம்மளை கல்வி விடுறான். கல்விட்டால் நேராக போய் மண்டைக்கு வரும். அது பிரம்ம கபாலம் இருக்குது. அதில் பிரம்மரந்தரம்னு ஒரு ஓட்டை இருக்குது, மண்டைக்கு நடு மண்டல ஒரு ஓட்டை இருக்குது. அதை வழியாக பொழந்துட்டு கிளம்புவான். போகும்போது இருட்டை அதுக்கு ஒரு அர்ச்சிஸ்னு ஒளியை ஏற்படுத்தலாம் பகவான். அந்த அர்ச்சிஸ் ஒளியில் போய் அக்ஷராதி மார்க்கமாக சூரிய மண்டலம் வழியாக போய் பரமபதம் அடையும். இதுதான் அந்த கிரமம். அப்போ ஒரு ஜீவன் வந்து இந்த பாப புண்ணியத்துலேருந்து விடுபட்டு, ஜென்மாலேருந்து பிறவிலேருந்து விடுபட்டு, எப்போ பகவான் மோட்சத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ, இவனுக்குமே பலனே இல்லை, இவன் பாவ புண்ணியமே இல்லை, இவனுக்கு பிறவே இல்லை, இவன் என்ன சரணா, இவன் என்ன நினச்சே எல்லா காரியும் செஞ்சுருக்கான், என் சந்தோஷத்துக்காக செஞ்சுருக்கான், இவனுக்கு நான் மோட்சம் கொடுப்பேன்னு எப்போ பகவான் தீர்மானம் பண்ணுறானோ, இதயத்தில் நம்மளோடையே இருக்கான். ஜீவனும் ஈஸ்வரனும் இதயத்தில் தான் இருக்கான். இதயத்தில் அந்த சூக்ம நாடிவையாக நம்மளை அனுப்பி, அந்த பிரம்மநந்திர கூட நடுமண்டல ஓட்ட வழியாக நம்மளை வெளியே கலப்பி, அச்சீஸ் கூட ஜோதிஷ ஒரு பெரிய ஒளியை ஏற்படுத்தி, அங்கேருந்து ஒளியில நேராக கிளம்பி அக்ஷராதி மார்க்கமாக சூரிய மண்டலத்துலேயும் பேதரிச்சுன்னு மேலே பரமபதம் கூட ஒரு ஸ்தானத்துக்கு போகிறோம். அதான் பதம், சாஸ்வதமான பதம். அங்கே போனால் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை, திருப்பி பிறக்க மாட்டோம். அதனால் திருப்பி பிறக்காமல் இருக்கிறதுக்கு அவன் திருவடியை போய் அடையணும், அவன் பதத்தை போய் அடையணும். அதான் பெரிய பதம். பதம் கச்சந்த கச்சந்த அனாமயம் சொல்லி சொல்கிறார். இங்கே கர்மஜம் புத்தி யுக்தி பலம் தக்தா மனிஷனஹா ஜன்மந்த வினின்முக்தா பதம் பதம் கச்சந்த அனாமயம் சொல்லி இந்த இந்த 51 ஸ்லோகம் சொல்கிறாங்க. சமபுத்தியுடைய ஞானிகள் கர்மத்தான் உண்டாகும் பயனை தியாகம் செய்து, பிறப்பு என்ற பந்தத்திலேருந்து விடுபட்டு மாறுதலட்ட பரமபுத்தர். அங்கே மாறுதலே கிடையாது, இங்கே உலகம் மாறிண்டே இருக்கும். ஆனால் அங்கே மாறுதல் இல்லாமல் எப்போது சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பரமபதத்தை, துன்பமே இல்லாத பரமபதத்தை, எப்போதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய பரமபதத்தை அந்த பகவானோட போய் கலக்கிறோம், பகவானோட போய் சேர்றோம். பகவான் திருவடி அடையுது. அந்த பரமபதம் கூட பெரிய பதம். அந்த பதத்தை கொடுக்குறான்னு சொல்லி இந்த 51 ஸ்லோகத்தை சொல்கிறான். இது அணுக்கிட பாக்கியம். கீதாஜன் கிருஷ்ணன் கிருப்பியால் கிடைச்சது, சீதாராமன் கிருப்பியால் கிடைச்சது. குருநாத அனுகிரகம். ஸ்ரீராமார்ப்பணம்.